எவ்வளவு நேரம் சார் அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் மருந்துக்காக காத்துட்டு இருக்காரு? இறப்போ தேடி தரேன், எடுத்து தரேன். நல்லா தேடி, நீங்க தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. என்ன செக்ரட்டரி தம்பி, ஜாலியா மருந்து கடை பக்கம் வந்துட்ட? யார் யா நீ? ஜாலியா எவனா மருந்து கடைக்கு வருவானா? வியாதி வந்துருக்க. என்ன இப்படி அறுத்துக்கிற? இப்பதான் நான் உன் கல்யாண விஷயமா பேசி விட்டு வர்றேன். வா, இடம் நேரு, காரியத்துல காமிக்கே காமிக்காத. யோ, நீ செஞ்சு வச்ச கல்யாணம் எதையா உருப்பிட்டு இருக்கு? மாடி வீட்டு கோபாலசாமி தெரியுமா? ஏயா தெரியாது? அவங்க வீட்டுல மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச, முதல் வருஷமே வீட்டுல வந்து விதவையா உட்கார்ந்து வச்சு. குஸ்தி பயிலான் குப்பண்ணா? குஸ்திக்காரனுக்கு போய் கல்யாணம் பண்ணுவானாயா? கல்யாண பந்தலையே குஸ்தி போட்டு பந்தலையே பிரிச்சுட்டாப்பாயா? சார்பட்டா சந்தனத்தை அவன் எப்படி எப்படியா? யோ, சல்பட்டா கேசர உள்ள போனவன் ரெண்டு வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியவே வரல. யோ, நீ என்ன பொண்ணு பாக்குறதுக்காக போனியா, இல்ல என்ன குஸ்தி பயிலான் பேரா கொண்டு வரதுக்கு போனியா? ஏன் தம்பி, நீ என்ன எல்லாத்தையும் ராங் சைட்லயே எடுத்துக்கிற? பொண்ணு விஷயம் தானே, அதை என்கிட்ட விட்டுடு. நான் பார்த்து முடிவு பண்ணா அது பெரிய இடமா தான் இருக்கும். நீ பாக்குறது பெரிய இடம், ஆனா அந்த இடம் நம்மள பாக்குமாயா? நான் சொல்லி கேட்கலன்னா சும்மா விட்டுடுவானா? வெட்டி முடிச்சிருவியா? என்னையா பண்ணுவே? காக்கா வலிப்பு, காச நோய், நாகதோஷம்னு சொல்லி காரியத்தையே கெடுத்துட மாட்டேன். அப்படி எங்கேயா செஞ்சிருக்கிற? ஏன் பவானி அம்மா பொண்ணு கல்யாணம் என்னாச்சு? காக்கா வலிப்பு நான் சொல்ல நிறுத்தின, காச நோயின்னு சொன்ன. பொய்யாது, அசல் பொய் சொன்ன. ஆமா, காரியத்தை கெடுக்கற. யோ பாவகோடி, நம்ம ரோட்ல நின்னு பேசுற தப்பு, வண்டி ஏறி உட்காந்து. ஆமா, புரோக்கர் தொழிலே கெட்டு போடும் எனக்கு. போ போ போ, உட்கார், என்ன மருந்து வாங்கி பார்த்தீங்க? மருந்து கொண்டாயா? அக்கௌண்ட் எழுது. சரிப்பா. ஆமா, இந்த அளவுக்கு நடக்க காரணம் என்னங்க? என்னத்த சொல்றதுங்க, எல்லாம் ஒரு பொண்ணால வந்த வினதான். ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சு? அந்த பொண்ணும் நம்ம பையனும் பழகிறத பார்த்துட்டு நாங்க வேற எதையுமே விசாரிக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம். அப்ப ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு காசனோ இருக்குதுன்னு. இந்த காலத்துல அதை ஈஸியா கியூர் பண்ணலாமே. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு? எந்த டாக்டர் டயக்னோஸ் பண்ணாரு? டாக்டர் எங்க சொன்னார்? உண்மையை சொல்லி. என்னடா இதெல்லாம்? இங்க என்ன பாருங்க, கண்ணை தோண்டி விடுவோம் தெரியுமா? செல்விக்கு காசு வாயின கதை கட்டி விட்டியே, அந்த கதை இப்ப சொல்லியா? இது கதையா? ஆமாங்க ஆமாங்க, என் சுயநலத்துக்காக நான் பொய் சொல்லிவிட்டேன், என்ன மன்னிச்சு. உன் பேச்சு நம்பி அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டமே, இதனால உனக்கு என்னையே லாபம்? சிச்சே, அங்கங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆள் என்னன்னா ஒரே பொய்ய சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தி விட்டாங்க. இந்த அயோக்கிய பையன் கழுத்து பிடிச்சு விட்டு தரான். இந்த ஆள் கழுத்து புடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீ பையன் செக்ரட்டரி புறப்படு, இப்பவே போய் சேர்ந்தே கூட்டிட்டோம். நீ சீக்கிரம் புறப்படு. தம்பி, இந்த அயோக்கிய பையனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, கேட்க தகாதவங்க வார்த்தையை கேட்டு உங்களை தவறா நினைச்சிட்டோம். இனி செல்வி எங்க வீட்டு செல்வம்மா. எங்கம்மா செல்வி? அம்மா செல்வி, செல்வி அம்மா. அவர் எப்படிமா இருக்காரு? எப்பவும் நினைப்பாதாம்மா இருக்காரு. நீ தாமாவும் பக்கத்துல இருந்து குணப்படுத்தணும். வா செல்வி, வாம்மா. அம்மா அங்கம்மா போயிட்டு வாம்மா, போயிட்டு வாம்மா. செல்வி, இத பாருமா, அதிர்ச்சினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னால இப்படி வருத்தப்படுறது நல்லது. மனோகர் குணமடைய வேணும்னா நான் கொடுக்க மருந்தை விட உங்க சேவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அவளை காப்பாத்து. சொல்லுங்க டாக்டர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எவ்வீரை கொடுத்தாவது அவரை குணப்படுத்துறேன். கொஞ்சம் குணமானதும் அமைதியான இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போய் படிப்படியா கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்துங்க. சரியா போயிடும். வராங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உடம்பு சரியில்லைன்னு நீங்க இருந்து போனதுல இருந்து சும்மா இருக்கியா? என்ன செய்தி? கேக் கட்டி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்தேன்?
அவர் சொன்னது சரியா போயிடுச்சு. யார் சொன்னது? யாருடைய இடத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்களோ, யாருடைய உருவத்தில் நீங்க நடிக்கிறீங்களோ அவர் மனோகரா. நீ அவரை சந்திச்சியா? ஆமா, சந்திச்சது மட்டுமல்ல நீங்க தான் அவர் என்ன நிச்சயமா பண்ணிட்டேன். சகோதரி, சத்தியமா நான் அவன் கணவன் இல்லைன்னு சொல்லி என் சந்தேகத்தை போக்குறதுக்காக அவர் தான் என்னை இங்க அனுப்பினார். என்ன வளர்ற? இல்லக்கா, உண்மையத்தான் சொல்றேன். மனோகர் ரொம்ப நல்லவர். இல்ல, உன்னை வச்சு என்ன பழிவாங்க திட்டம் போடுறான். தவறு. உங்களை பழிவாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல என்ன சுலபமா அவரை களங்கப்படுத்திருக்க முடியும். அதுக்கு சாதகமா நானும் அவரை நீங்க தான் நினைச்சிருந்தேன். ஆனா அவர் என்னை தன் சகோதரி மாதிரி நடத்தினார். அவர் உத்தமரங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாதா? சத்தம் போட்டு பேசாத. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் வீட்டை விட்டுட்டு அனாத மாதிரி அலைஞ்சு அவதி பண்றதுக்கு நீங்களே காரணமா இருக்கணும். அட பைத்தியமே, காரணத்தோட வாழ இது காலம் இல்லை. கோயிலுக்கு போனா வந்துருவாங்க. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போய். அத்தா, உங்க இடத்தை அபகரிக்கணுங்கிற ஆசை மனோகருக்கு இல்லைங்க போதும். அவர் இடத்தை அபகரிக்க நீங்க மட்டும் எப்படி ஆசைப்படலாம்? ஆசைப்படாம இந்த உலகத்துல எதுதான் கிடைக்கும்? பணம், பங்களா, அந்தஸ்து, ஆடம்பரம், இதெல்லாம் ஆசைப்படாம கிடைக்குமா? பாரு, கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. அது குறுக்கிட்டு கெடுத்தாரே, போயிடு. மிருக எண்ணத்திலையும் பறவைகள் எண்ணத்திலையும் உன்னை போல இன்னொரு உருவம் இருக்கு. ஆனா மனித எண்ணத்துல மட்டும் அப்படி இல்லை. ஏய், மனிதனுக்கு எப்பவும் கெட்ட குணங்கள் உண்டு. அதை வச்சு ஒருத்தரால ஒருத்தர் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு உருவத்தை போல இன்னொரு உருவத்தை கடவுள் படைக்கல. இயற்கையில் இல்லாத ஒரு மாறுதல் செயற்கையில செய்துகிட்டு ஏன் இப்படி சிறப்பிட்டு கிடைக்கிறீங்க? வாய மூடு கமலா, வாய மூடு. ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவியை விட வேற செல்வம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்களே, உங்களை பொறுத்தவரைக்கு அது பொய்யா போயிடுச்சா? இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவிக்கான இலக்கணம் எங்கிட்ட இல்லாம போயிடுச்சா? சொல்லுங்கத்தா, சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீ போயா வேலைக்காரன் கூப்பிட்டு கழுத்து பிடித்தால சொல்லுமா? போக மாட்டேன். என்ன நடந்தது? ஏன் அண்ணா, நீங்க சொன்னதுதான் உண்மை. அநியாயமா நான் உங்க மனசை புண்படுத்திட்டேன், அனாவசியமா நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்ல தங்கச்சி, நீ ஒருத்தியாவது உண்மை என்னங்க தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதும். அது இருக்கட்டும். கணவரை பாத்தியா? எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பிடிச்ச வேலை தள்ளிட்டார் அண்ணா. தங்கச்சி, உன் நிலைமைய நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அண்ணா, என் கணவர் ஒரு மாதிரி எப்பவும் எதையும் செய்யக்கூடியவன். அவருடைய குணத்தையும் செல்வியுடைய நிலையும் நினைக்கும் போது ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு தான் பயப்படு. அண்ணா, நீங்க எவ்வளவு பொறுப்போடு என்கிட்ட நடந்துகிட்டீங்களோ அதே மாதிரி என் கணவர் செல்வி கிட்ட நடந்துக்குவாருன்னு என்னன்னா நிச்சயம். செல்வி என் கணவரை தன் காதலர் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை கலங்கு ஏற்பட்டா அது எந்த தியாகத்தாலும் ஈடு செய்ய முடியாதுன்னா தயவு செஞ்சு செல்வியை எப்படியாவது காப்பாத்துங்க. கமலா, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையேங்கிற குறை நீ தீர்த்து வச்சுட்ட. தங்கச்சி, கொஞ்சம் கூட கவலைப்படாதே. செல்விக்கு எந்த குறை ஏற்படாது, என்ன ஆனாலும் சரி. அண்ணா, உங்க விருப்பம் நிறைவேறணும்னு ஆண்டவனை மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். அதே சமயத்துல என் சாலியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்றதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அண்ணா. தங்கச்சி, உன் கணவரை உங்ககிட்ட ஒப்படைச்சி உன் கண்ணீரை துடைக்கிறதாமா என்னுடைய முதல் கடமை. என்னை நீ நிச்சயமா நம்பலாம். உன் கணவருக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது. நிம்மதியாக